நல்லா இருக்கும் படம் அப்படியே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, ஒண்ணு பிரச்சனை இல்லை. முடிவு நல்லா இருக்கு, ஸ்டாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அதான் நல்லா இருக்குது, படம் சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம். ஓகே, என்ன மாதிரியான கான்செப்ட் சார் படம்? சிறை கைதிகள் வந்து எல்லாருமே கட்டவங்க கிடையாது, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. தவறான முறையில் வந்து அவங்க மேலே பழியை போட்டு அனுப்புகிறாங்கல்ல, அவங்களில் யாருமே கட்டவங்க கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு இதுதான் இது. குடும்பத்தில் உள்ளவங்கலாம் வந்து சிறை கைதிகள் வந்து தப்பாக நினச்சிட்ருப்பாங்க, ஆனால் அவங்க சிலதெல்லாம் நல்லதெல்லாம் செய்கிறாங்க. படம் நல்ல ஸ்டோரி. என்ன ப்ரோ சொல்லுவாங்க? அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அது நல்லா இருக்குது, படம் சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஃபேமிலியா? படம் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்தில், என்ன மாதிரியான படம் என்ன சொல்ல? ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து உயிரை காப்பாற்றுறது ஜாதி பிடிச்சிட்டு தான் மையம் வச்சு படம் எடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா கேம் ரவி பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு, பேரமே நல்லா பண்ணியிருக்காரு. இவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து அவங்க ஜோடியெலாம் கிடையாது, அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க தான் அந்த அவருடைய கொலையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதில் வந்து என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா, ஏதாவது கொலை பண்ணுறது பூரா தெரியாமல் பண்ணுறது, எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணுறது, அதுதான் அந்த படத்தில் மெயினானது. பட் நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை. ஆவரேஜ் தான், பட் அடங்க மார்க்கு டபுள்லாம் இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அப்பாக்கும் பொண்ணுக்கும் தான் இந்த கதை, அதனால் நல்லதான் இருக்கும் படம். அப்புறம் ஆக்டிங் எப்பயுமே அது எடுக்கிற ஜானர் எல்லாமே நல்லா இருந்த சென்டிமெண்ட்டாக இருந்தேன், எல்லாமே நல்லா இருக்கு. கொடுத்த காசு கொடுத்தாங்க ஒர்க்குதான் போ படம் கான்சி அப்படின் மாதிரி தான், ஜாதி பிரச்சனை தான் லாஸ்ட்டாக சொல்கிறானுங்க கதையில். ஜெயம் ரவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகிலான ஒரு படம் வந்து பெருசாக போகல, ஸோ இந்த படம் இந்த படம் கம்பேக் நல்லாயிருக்கும். சரி ஓகே, கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பெக்டர் ரோல், அவங்க இன்ஸ்பெக்டர் ரோல் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று அவங்க கொலை கொலைன்றாங்களே அந்த கொலையை தான் காட்டலை. முடிவு நல்லாயிருக்கும்,